பிக் ப்ரோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 90s கிட்ஸ்க்கு ஒரு சில சினிமா நடிகர்கள் அண்ட் சீரியல் நடிகர்களை தெரியாமல் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த டைமில் பீக்கில் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நடித்த சீரியல் எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இப்போவும் எல்லாருக்குமே வந்துட்டு அது ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுத்துருந்துருக்க ஒரு ஃபீல் நமக்குள்ளே இருக்கும். ஸோ அப்படி நம்மளால் மறக்க முடியாத ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னால் பிரஜன் அவர்களை சொல்லி ஆகணும். கேரளாவை சேர்ந்த பிரஜன் அவர்கள் சின்னத்துறை தொடர்கள் மூலமாக தான் மக்களோட மனசில் மிகப்பெரிய அளவில் இடம் பிடிச்சிருந்தார். இது ஒரு காதல் கதை, பெண், அஞ்சலின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல தொடர்கள்ல நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா சினிமா பக்கம் போனாரு. ஆரம்பத்துல சின்ன சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சவர் தீக்குளிக்கும் பச்சை மரம் அப்படிங்கிற படம் மூலமா ஹீரோ ஆயிருந்தாரு. அதுக்கப்புறமா சுற்றுலா, மணல் நகரம், பழைய வண்ணாரப்பேட்டை இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் நடிச்சிருந்தாரு பிரஜன். ஆனாலும் அவரால் ஒரு ஹீரோவா நிலைச்சு நிற்க முடியல அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாவே இருக்கு. இதனால மறுபடியும் சின்ன திரைக்கே வந்துட்டாரு. சின்ன தம்பி, அன்புடன் குஷி, வைதேகி காத்திருந்தார் இந்த மாதிரியான தொடர்கள்ல நடிச்சிருந்தாரு. இந்த மாதிரியான சூழ்நிலையில இப்ப மறுபடியும் சினிமால பிஸி ஆயிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஸோ நமக்கு கை கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வந்துட்டு சீரியல்ல நடிக்க வந்த இவர் மறுபடியும் சினிமாவிலே பிஸி ஆயிட்டாருங்க. அது என்ன படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நினைவெல்லாம் நீயடா, சங்கரலிங்கத்தின் சைக்கிள் வண்டி, பெயரிடப்படாத ஒரு படமும், கிட்டத்தட்ட மூன்று படங்கள்ல இப்போ வந்து பிரஜன் ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு வராரு. இனி சினிமாவில் தீவிர கவனம் செலுத்தும் விதமா வைதேகி காத்திருந்தால் தொடர்லேருந்து வெளியேறி இருக்காரு பிரஜன் அவர்கள். இந்த ஒரு காரணத்தால தான் வைதேகி காத்திருந்தால் இந்த தொடர்லேருந்து பிரஜன் வெளியேறி இருக்கிறதா சொல்லப்படுது. இது பல பேருக்கு வந்துட்டு ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் இவர் சினிமாவில் இப்போது படங்கள் பண்ண போறாரு அப்படிங்கிறதால ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு ஆறுதல் படுத்திக்கலாம் அப்படின்னே சொல்லி ஆகணும். இந்த சீரியல்ல பிரஜன் ஹீரோவாகவும் சரண்யா ஹீரோயினாகவும் நடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ இந்த தொடர்ல பிரஜனுக்கு பதிலாக ராஜபார்வை தொடர்ல நடிச்ச முன்னா நடிச்சிட்டு வராரு.